ஹலோ விவாஸ், 28 வருடத்திற்கு பிறகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐஏஷ்ட அமாவாசையானது நாளைய தினத்துல வரவுள்ளது. இந்த ஒரு அபூர்வமான நாள்ல நம்முடைய வீட்டிற்கு கற்கண்டு மற்றும் கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்தால் போதுங்க, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவானது தாராளமாக வரக்கூடும். அதாவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு மிக்க நாளாக 28 வருடத்திற்கு பிறகு இந்த ஐஏஷ்ட அமாவாசையானது நாளைய தினத்துல வந்துள்ளது. மாதந்தோறும் தானே அமாவாசையானது வருது, அதுல இந்த அமாவாசை மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு? ஏன் இந்த அமாவாசை நாட்கள்ல இந்த இரண்டு பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு கட்டாயமாக வாங்கிட்டு வரணும்? அப்படி வாங்கிட்டு வருவதால என்ன மாதிரியான மாற்றங்களும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது? இந்த பொருட்களை எப்போது வாங்கிட்டு வரணும்? இந்த பொருட்கள் வாங்குவதற்கு என ஏதாவது சில நேரங்களானது இருக்கிறதா? நாளைய இந்த ஒரு அபூர்வமான நாள்ல நம்ம என்ன செய்யணும் என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19/5/2023 வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசையாக வந்திருக்குங்க. அதாவது நாளைய ஒரே நாள்ல நான்கு விதமான சிறப்புகளானது சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாளைய தினத்துல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஐஏஎஸ்ட அமாவாசையோடு சேர்ந்து சனி ஜெயந்தியும் வந்திருக்குங்க. இதோடு சேர்த்து சாவித்ரி விரதம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாகவும் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. இதோடு இன்னொரு அடிஷ்னல் சிறப்பாக சேர்த்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய கார்த்திகை விரதமும் வந்திருக்குங்க. இப்படி நாளைய இந்த ஒரே நாள்ல நான்கு விதமான சிறப்புகளானது சேர்ந்து வந்திருக்கு. சாதாரணமாக ஒரு நாள்ல ஒரு சிறப்பு இரண்டு சிறப்பு வருவதே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அபூர்வமான விஷயமாக பார்ப்போம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல நாலு சிறப்புகள் என சேர்ந்து பல சிறப்போடு இந்த நாளைய தினமானது வந்திருக்குங்க. அதனாலதான் நாளைய தினத்தை பார்த்தீங்கன்னா அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து எல்லோருமே அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட நாளாகவே நாளைய நாளை பார்க்கப்படுகிறது. நாளைய நாள் சரியாக மாலை நேரத்துல 6:30 அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கற்கண்டு மற்றும் கருப்பு எள்ள வாங்கிட்டு வந்து இப்படி மட்டும் நீங்க செய்து விடுங்க. இதன் மூலமாக செல்வ சேர்க்கை ஏற்படுவதோடு சனியினால் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். முக்கியமாக பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி, கும்பராசி, மீனராசி மற்றும் அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கின்ற விருச்சகராசி என இந்த நாலு ராசிக்காரர்களும் கட்டாயமாக நாளைய தினத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்கள் குறைய ஆரம்பிக்குங்க. இந்த நாலு ராசின்னு கிடையாது, எல்லோருமே செய்யலாம். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா கட்டாயமாக இவங்க செஞ்சுக்கிட்டா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னால் சுபமான நாளாகவும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் சொல்லுவாங்க. இந்த முறை அமாவாசையானது மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய நமக்கு செல்வத்தை அளித்தரக்கூடிய மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்குங்க. இதோடு சேர்த்து இன்னொரு சிறப்பம்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை அளித்தரக்கூடிய ஐஏஎஸ்ட அமாவாசையோடும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு செல்வ வளத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. எனவேதான் நாளைய நாள் மகாலட்சுமிய நம்முடைய வீட்டிற்கு அழைத்துட்டு வருவதற்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய இனிப்பு பொருளான கற்கண்டு, சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதால நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யமானது சேர ஆரம்பிக்கும். மகாலட்சுமி தன்னால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு வந்து வாசம் செய்வாள். அதற்கு முன்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் விலக ஆரம்பிக்கும். நேர்மறையான பாசிட்டிவ் வைப் எனர்ஜியானது வீடு முழுக்க நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக இருப்பதால இந்த அமாவாசை திதியானது வியாழக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து விடுது. இந்த ஒரு
அமாவாசை வெள்ளிக்கிழமை இரவு முடியுது. ஸோ வெள்ளிக்கிழமை அன்று முழு அமாவாசையாக இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காகத்திற்கு சாப்பாடு வைக்கணுங்க. காகத்திற்கு சாப்பாடு வைப்பதன் மூலமாக நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வந்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொண்ட புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு இன்னொரு சிறப்பம்சமாகவும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவளித்துட்டு வருவதால் சனி பகவானுடைய மனமும் குளிர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைய நாள் நம்ம காகத்திற்கு உணவளிப்பதால் இரண்டு விதமான நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கக்கூடிய உணவை எச்சுப்படாமல் சமைத்துட்டு ஃபஸ்ட்டு காகத்திற்கு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்டு வரலாம். பிறகு அதனை தொடர்ந்து பார்த்தீங்க சரியாக நீங்கள் வந்து நம்முடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை, கற்கண்டு, அதே போல் கருப்பு எள்ளு இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அதாவது வீட்டில் இந்த பொருட்கள் நிறையா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் கடையில் இருந்து நீங்கள் இந்த பொருளை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில், அதாவது 6:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு தனியாக வைத்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த மகாலட்சுமிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளத்திரியை போட்டு நீங்கள் தீபமேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சுக்கிரனுக்கு உரிய, மகாலட்சுமிக்கு உரிய நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐஏஎஸ் அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு நம்ம இனிப்பு பொருட்களான, அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கற்கண்டு, சர்க்கரை இது போன்ற பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பூஜையில் வைத்து விடுங்க. அதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையும் கற்கண்டையும் பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க. அதே போல் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவதரித்த ஒரு நாளாகவும் இருக்கிறது. ஸோ சனி ஜெயந்தியாக இருப்பதால் அவருக்கு உரிய கருப்பு எள்ளை நம்முடைய வீட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பது மேன்மையான பலன்களை கொடுக்க. ஸோ அதே போல் கருப்பு எல்லையும் வாங்கிட்டு வந்து இந்த கருப்பு எல்லை இன்னொரு பவுலில் தனியாக வச்சுடுங்க. அதாவது அந்த சர்க்கரை கற்கண்டோடு சேர்க்காதீங்க. இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த கற்கண்டு, சாரி அந்த கருப்பு எல்லை பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு ஓம் கிரீம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 9 முறையில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 108 வரைக்கும் உச்சரிக்கலாம். அட்லீஸ்ட் 9 முறை உச்சரிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 108 முறை உச்சரித்துட்டு வரலாம். இந்த மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு இந்த ஒரு வழிபாட்டை செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணரலாம். நீங்கள் இத்தனை நாட்களாகவே தொடர்ந்து எந்த ஒரு விஷயங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அதில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை, எது செஞ்சாலுமே தொடர்ந்து தடை தான் ஏற்பட்டுட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது வாழ்க்கையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்கூடாக உணரலாங்க. ஸோ அப்படிப்பட்ட பல சிறப்புகள் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளைய நாளை பார்த்தீங்கன்னா தவற விச்சாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜையில் நம்ம கற்கண்டு சர்க்கரை வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை அன்று இந்த இரண்டு பொருட்களையுமே எடுத்து நீங்கள் உங்களுடைய சமையலில் உபயோகப்படுத்திக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. கற்கண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வரலாங்க. ஆனால் நீங்கள் கருப்பு எள்ளு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த கருப்பு எள்ளை பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கருப்பு எள்ளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் அப்படியே கரைத்து வச்சுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் கிணறு, ஆறு இது போன்ற எந்த வசதியுமே எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை ஊற்றிட்டு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எள்ளை அப்படியே கலந்து விட்டுருங்க. பிறகு இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் படாத இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருங்க. அதே போல் இந்த ஐஏஎஸ் அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளுக்காகவும் யம தேவதையை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த யம தேவதைகளுக்காக பார்த்தீங்கன்னா இரவு நேரம், சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி அளவில் உங்கள் வீட்டுடைய உயரமான பகுதியில் ஒரே ஒரு தீபத்தை யம தீபமாக நினைத்து கொண்டு நீங்கள் ஏற்றி வைங்க. இதன் மூலமாக கணவருக்கு நல்ல ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் கிடைக்குங்க. நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம்.
இந்த ஒரு அமாவாசை நாட்களில் இந்த ஒரு விஷயத்தையும் செய்துட்டு வரலாங்க. நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடும். எனவே இந்த ஒரு சிறப்புமிக்க நாளைய தினத்தை தவற விச்சாதீங்க. அதுவும் அந்த ஒரு 30 நிமிடத்தை தவற விச்சாதீங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.